வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை ஒரு முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாக ஆதார் அட்டை விளங்குகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையில் 12 இலக்க எண்கள் கொண்டது. மேலும் ஆதார் அட்டை ஒரு தனி மனிதனின் அவருடைய பெயர், அவங்களுடைய முகவரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அடங்கி உள்ளதான் ஒரு ஆதார் அட்டை. ஆதார் அட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதார் ஏதாவது நீங்கள் தவறுகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இ சேவை மையத்துக்கோ, இல்லைன்னு சொன்னால் அதற்கான தகுந்த ஆவணங்களை வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணி அதனுடைய கரெக்ஷன் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு யூஐடியை ஆல்ரெடி அவங்க அஃபிஷியலாகவே அறிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டையில் எந்த ஒரு தவறு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருந்தாலே போதும். அந்த மொபைல் நம்பரை வச்சு உங்களுடைய நேமோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு கரெக்ஷன் வேணுமோ நீங்களே மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அது யூஐடியே ஒரு தனியான ஒரு அப்டேட் நமக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதார் அட்டையானது ஒரு இன்டிமையான ஒரு ஆவணமாக உள்ளது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுக்கும் எந்த ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் போயிருந்தாலும் அவங்க ஆதார் அட்டை கண்டிப்பாக நாங்கள் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஆதார் அட்டை வைத்திருப்பவங்க உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஆதார் முகமே அறிவித்துக்கொள்ளாங்க. மேலும் ஆதார் முகமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் உங்களுடைய கரெக்டான நம்பரை தான் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே மொபைல் மூலம் ஆன்லைனில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வழி உள்ளது. இதன் மூலம் நம்ம எப்படி நம்முடைய மொபைலை பயன்படுத்தி நம்முடைய ஆதார் அட்டையில் நம்முடைய மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். இல்லை சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுறேன், யூஐடிஏஐன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, யூஐடிஏ, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, ஆதார் சர்வீஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அண்ட் ஆதார் நம்பர், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. நம்ம கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை இதில் டைப் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கேப்சரை டைப் பண்ணி ப்ரொசீட் அண்ட் வெரிஃபை ஆதார் கொடுங்க. நான் முதல்ல என்னுடைய ஆதார் எண்ணை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அப்புறம் கேப்சன் டைப் பண்ணிவிட்டேன். கேப்சன் டைப் பண்ண பிறகு ப்ரொசீட் அண்ட் வெரிஃபை ஆதார் கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரொசீடு கொடுத்த பிறகு இந்த பேஜ் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபை கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏஜ் பேண்டு கொடுத்துருக்கு, 30 to 40 இயர்ஸ் கொடுத்துருக்கு. ஜெண்டர் ஆனா பொண்ணானா அது கொடுத்துருங்க. மேலே ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 digital நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது உங்களுடைய நம்பரானு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய நம்பர் கரெக்டாக இருந்தால் இது கரெக்டாக உங்களுடைய ஆதாருடன் உங்களுடைய நம்பர் லிங்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உங்கள் நம்பர் இல்லாமல் வேறு நம்பர் இருந்தால் நீங்கள் அதை உடனடியாட்டு இசேவை மையத்தில் போய் நீங்கள் டைரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.